எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி, இன்ஸ்டன்ட் ராகி மால்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ராகி பவுடர் நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை கடையில் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல. வீட்டில் என்ன முளைக்க வச்சு காய வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். பாதாம், தோல் உரித்த பாதாம் 10-12 எடுத்திருக்கோம். இந்த பாதாமை வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பாதாம் தோலோடு இருக்கிறத போட்டுறணும். ஒரு 8-10 நிமிஷம் கழித்து இப்படி பிசிக்குனீங்கன்னா தோல் நீங்கிட்டு சுத்தமாக வெள்ளையாக வந்துடும். அது மாதிரி எடுத்து தண்ணியை உலர வச்சு வச்சுக்கணும். ஏலக்காய் வந்து 4-5. சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து இந்த மாதிரி ராகி பவுடர் செய்ததை அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் ஹீப்டாக எடுத்திங்கன்னா ஒரு 200 மில்லி பால் வந்து தேவைப்படும். அதில் 100 பாலும் 100 தண்ணியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பாதாமை போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிசுக்கி எடுத்தோன்னா அந்த வெள்ளையாக தோல் மட்டும் நீங்கிட்டு வெள்ளையாக பருப்பு வந்துருச்சு. அதை லேசாக ட்ரை பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரையான மிக்சியில் ஒரு 50 கிராம் இருக்கிற அளவுக்கு ராகி மாவு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4-5, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கூட 2 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 4 போட்டால் போதும். அப்புறம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லாதவங்க மஞ்சப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே போடாமலும் செய்துக்கலாம், அதனால் பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டால் தான் மஞ்சப்பொடி கூட போடலாம். இப்போ நம்ம உலர வச்சுருந்தோம்ல அந்த பாதாமை இதோடு சேர்த்துட்டோம். 10-12 பாதாம், தேவையான அளவுக்கு வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதை சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டாக்க இப்போ ராகி மால்ட்டுக்கு உண்டான ரெடி மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இதை சூடான பாலோ இல்லை குளிர்ந்த பாலோ வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், முதல்ல 2 டீஸ்பூன் ஹீப்டா எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டோம். கட்டி விடாமல் இருக்கிறதுக்காக கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வைக்கணும். முதல்ல வெறும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறமேல் பால் மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்து வந்த உடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தண்ணியில் அந்த மாவு, ரெடி பண்ண மாவு, அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டுறோம். நல்லா பளபளன்னு வெந்து வரும். நல்லா பளபளன்னு தெரியும், வெந்தது நமக்கே தெரியும். அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நம்ம இறக்கி அதோட சூடான பாலோ இல்லை குளிர்ந்த பாலோ இது பண்ணி சூடாவோ குளிராவோ நம்ம இதை குடிக்கலாம். இது வந்து ஆரோக்கியமான ஒரு பானம். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். இப்போ நான் வந்து செய்து வச்சுருக்கிற அந்த கஞ்சியிலேருந்து ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் எடுத்துட்டு சூடான பாலை சேர்த்துட்டேன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை போதுமா அப்படின்னு பார்த்துட்டு சூடாக இருக்கும் போதே கலந்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான பாலை எடுத்து ஒரு 1/4 டம்ளர் காய்ச்சி வச்ச கஞ்சியோடு கலந்து நல்லா சில்லுனும் இதை குடிக்கலாம். இதே இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக அதில் பாதாமுக்கு பதில் 1 சிட்டிகை பொரிகடலை பொடி உடச்சக்கடலை பவுடரை சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி நிப்பிளில் இருக்கிற ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல குழந்தைங்க கொழுகொழுன்னு ஆரோக்கியமாக வளரும். இது எல்லோருக்குமே, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமான பானம். ஒரு கூலண்ட்டு கூட இந்த வெயில் காலத்துக்கு இதை குடித்து ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். சமயங்கள், ரசித்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.